ஹாய், இன்னைக்கு ஹெல்த் மிக்ஸ் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹெல்த் மிக்ஸ், நான் மெஷர்மெண்ட் கப் வந்து இதை எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன், 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் ஆயில், 1 கப் கர்ட், 1.5 கப் பால், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட். ஓகே, இப்போது இந்த பவுடர், பேக்கிங் சோடா, அண்ட் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சிடணும். ஓகே, இப்போ மாவு ஜலிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் ஆயில், 1 கப் கர்ட், 1 கப் கர்ட், இது எல்லாத்தையும் 3 ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 கப்பு பால் போட போகிறோம். மறுபடியும் இதை பிளெண்ட் பண்ணிட்டு ஜல்லிச்ச மாவு ஆட் பண்ணும். மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஹெல்த் மிக்ஸ்னால் என்னென்னா கஞ்சி மாவு, சத்து மாவு. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். ஹெல்த்தியான கேக் இது. கடாயில் உப்பு போட்டு அந்த இது ரிங் போட்டு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கோம். அதை மூடி ப்ரீஹீட் பண்ணோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே ப்ரீஹீட்ல ஆயில் ஆர் பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக டோட்டலி சைட்லேருந்து எல்லாமே க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் கேக்கு அந்த பவுலை விட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த ஹெல்த் மிக்ஸு போட்டுட்டு நல்லா இப்படி தட்டி விட்டோம்னா நல்லா அதில் கோட் ஆகிடும். இப்போ டோட்டலி க்ரீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் இதை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவு, வெல்லம், ஆயில், மில்க்கு, கர்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே இருக்குது. இதை வந்து இப்போது இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். போர் பண்ணிட்டு வருமா, ஜஸ்ட் 1-2 டேப் ஸ்லோவாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா நட்ஸு, நமக்கு தேவையான நட்ஸு, பசங்களுக்குலாம் ஃப்ரூட்டி எல்லாமே போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போது ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன். ஓகே, போட்டுட்டு இப்போது இதை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கு இந்த கடாய்க்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 ஹவர் வச்சிட்டோம்னா கரெக்டாக பேக் ஆகிடும். ஓகே, இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை இப்போது வேறு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பாஞ்சி மல்டி மிக்ஸ் கேக், ஹெல்த் மிக்ஸ் கேக், இதை கட் பண்ணி பார்க்கலாம்.